ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஆஃப் பெட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்ஜீஸ்க்கான ஃபுட்டு என்னடாயுவேன் பட்ஜீஸ்கின்னா அவ்வளோ ஃபுட்டு நமக்கு தேவைப்பட போது வெறும் தின வச்சா போதும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது பஜ்ஜிஸ்க்கு முக்கியமாக மற்ற மினரல்ஸும் தேவைப்படும் ரொம்ப முக்கியமாக கேல்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா இப்போ பஜ்ஜிஸ் எக்லே பண்ணாலும் அதெல்லாம் ஹேச் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கலாம் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்புறம் முக்கியமாக எந்த ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் முக்கியமாக என்னென்ன ஃபுட்லாம் தரலாம் என்னென்ன ஃபுட்லாம் தரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜீஸ்க்கு ஹீட்டை எந்தெந்த ஃபுட்டு கொடுத்தா ரெடியூஸ் பண்ணலாம் அதுவும் என்னென்ன மெத்தடில் அதை நம்ம செய்யணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முன்னாடி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு நார்மலான டேஸில் இல்லை ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்மர் டைமில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால சம்மர் டைமில் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நார்மலான டேஸில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நார்மலான டேஸில் கொடுக்கக்கூடியதுன்னா எப்போயும் சொல்கிறது தான் தினையும் தண்ணியும் நீங்கள் கம்பல்சரி கேத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் கீரை வகைகளில் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறான்னா மேக்ஸிமம் நீங்கள் நம்ம சாப்பிட்ற எல்லா கீரையும் வைக்கலாம் நீங்கள் இப்போ ரெய்னி சீசன் நெருங்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா இல்லை இர்ரெகுலராக மழை பீரியட்லாம் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் துளசி இல்லை கற்பூர வலி கொடுக்கலாம் எப்பயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா துளசி கொடுத்து நீங்கள் சிக்கில் இருந்தே நீங்கள் பழக்கிடணும் துளசியும் கற்பூர வலியும் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா துளசி வந்து நாங்கள் சிக்கிலே கொடுக்கறதுனால கொஞ்சம் அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஆனால் நாங்கள் கற்பூர வலி கொடுக்காததுனால அது வச்சாலும் சாப்பிட்றதில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க கேஜில் கட்டில் போன் ஃபிஷ்ஷு இல்லை கேல்சியம் ராக் மினரல்ஸ் ராக்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டுத்தில் முக்கியமாக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கேஜில் கம்பல்சரி வச்சே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து இல்லாமல் போகிறதுனால அதோடைய போன்லாம் வீக்காக இருக்கும் சில டைம் சில்ல அதுங்களுக்குள்ள அடிக்கடி அடிச்சுக்கிறதுனாலே அதோடைய போன்லாம் க்ராக் ஆகலாம் இல்லைனா எக்லே பண்ணுற டைமில் தான் முக்கியமாக ப்ராப்ளம்லாம் வரும் கேல்சியம் டிஃபிஷியன்சினால் நம்ம எக் லே பண்ணியிருந்தாலும் தோல் முட்டைன்னு சொல்லுவாங்க எக்கு மேலே அந்த கேல்சியம் லேயர் இல்லாமல் அப்படியே எக்லே பண்ணும் அது என்ன ஆகிடும்னா எப்படியும் கன்ஃபார்மாக அது வேஸ்ட்டாக தான் ஆகிடும் அது ஃபர்டைலாக இருந்தாலும் அன்ஃபர்டைலாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தானியங்கள் தானியங்கள்லாம் தரலாமான்னு சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் ஆனால் அதெல்லாம் தரலாம் மேக்ஸிமம் தானியம்லாம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பேர்டு வந்து கொஞ்சம் பல்ஜியாக தெரியும் அதே போல் ஃபேட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனால உங்கள் பேர்டும் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக தெரியும் சில பேர்ட்லாம் பார்த்துருப்பீங்க மெலிஸாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தானிய வகையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேர்டு ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த டிசீஸும் வராது என்னென்னலாம் தரலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கோதுமை கொண்டக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கூட தரலாம் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை கழுவிட்டு ஒ ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கழுவிட்டு அந்த ஸ்மெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் தரலாம் இன்னொன்று என்ன நீங்கள் பண்ணலான்னா இது பண்ணிங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கும் உங்கள் பேர்டுக்கெலாம் என்னென்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாளை எடுத்துட்டு மொளக்கட்டை வைக்கணும் முளைக்கட்டை வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறது மேக்சிமம் வந்து யூட்டிலைஸ் ஆகிடும் ப்ரோட்டீன் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை அப்படி நீங்கள் தந்துட்டு வந்தீங்கன்னா பார்த்தாது ரெண்டு இல்லை மூணு தடவை நீங்கள் இதை தந்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் அதிகமாக நீங்கள் வச்சிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடும் அதெல்லாம் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் கேஜ் அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம் நீங்கள் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ மார்னிங் வைக்கிறீங்கன்னா மதியத்துக்குள்ளே அந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ ஈவினிங் வைக்கிறீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ளே அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுருங்க ஏன்னா ஃபங்கஸ் அதெல்லாம் படிஞ்சிடுச்சுன்னா திரும்ப அது போய் சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் வயிறு ப்ராப்ளம்லாம் அதுக்கு வரும் அதனால் வந்து அப்படியேவே டைஜஸ்ட் ஆகாமல் வேஸ்ட்டாக போகலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக ஊற வச்சு போட்டுட்டு திரும்ப அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் தரலான்னா கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இது மூணு நம்ம தந்துட்டு வந்தாலே போதும் அதை எப்படி தரலான்னா வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தந்தாலே போதும் அதை நம்ம எப்படி தரணும்னா சின்ன பேர்ட்ஸ் நம்ம பஜ்ஜி இப்போ பேசுகிறதுனால பட்ஜீஸ்க்குலாம் எப்படி தந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் முழுசாக வைக்கிறதோட சிவி போட்டோம்னா அது சீக்கிரமாக எல்லாத்தையும் காலி பண்ணிடும் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைமில் நடுவில் இப்போ ரெயின் வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வ நீங்கள் வைக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கலந்துக்கலாம் மஞ்சள் பொடி அப்படி பொடியோட என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க அது நீங்கள் கடையிலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நம்ம மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போ சடன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடிய டிசீஸ்ஸை எதுவும் வராமல் பார்த்துக்கும் பேர்ட்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா சம்மருக்கான டிப்ஸை பார்க்கலாம் வாங்க மேக்ஸிமம் உங்கள் கேஜில் தண்ணி இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய பவுலில் தண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அது வெயில் அதிகமாகிடுச்சு தாங்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுங்களே சில டைம் குளிக்கும் அதனால் கூட ஹீட்டு குறையும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் பேர்ட்ஸ் மேலே அடிச்சு விடலாம் அதுங்க காட்டாகதான் இருந்தாலும் நீங்கள் அடிச்சு விடலாம் அடித்து விட்டால் அதுங்க கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அது வே சம்மர் டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா புதினா கொத்தமல்லி இதை வந்து வீக்லி நீங்கள் ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை யாச்சும் நீங்கள் கம்பல்சரி வச்சிங்கன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருக்கும்னு நினைக்கிறோம் மற்ற பெட் பற்றின அப்டேட் இல்லை வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இனி வர வீடியோவில் அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பட்ஜீஸ்க்கு என்னென்ன ஃபுட்லாம் தரக்கூடாதுன்றதை இனி வர வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்